மக்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களை பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். இரண்டு பேருடைய ஆதாமுடைய ஏவலும் ஒரே சரீரமாக இருக்கிறபடாலே ஒரு மனுஷன் தனிமையாக இருப்ப நல்லதில்லை. ஏற்ற துணைவை தருவேன். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். குணசாலியனின் ஸ்திரீ கண்டுபிடிப்பன் யார்? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத இடித்து போடுகிறாள். எத்தனை குடும்பத்தில் பார்க்கிறோம், குடும்பத்தை உடைத்து போட்டுவிட்டு பிரிந்து போயிருக்கிற அநேக குடும்பங்களை பார்க்கிறோம். இங்கு வேதம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாதால் இடித்து போடுகிறார் என்று வேதம் சொல்லுது. தன் சொந்த மாம்சத்தை பகைத்து ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய எலும்புகளும் உரியவைகளுமாய் இருக்கிறோம். ஏவாளுடைய மனைவியுடைய ஏவாளுடைய எலும்பு எடுத்து ஆதாமுக்கு வைத்திருக்கிறார்கள். ஆகையால் மனைவிக்கு ஒரு எலும்பு, ஒரு விழா எலும்பு குறை மைனஸாக இருக்கும், புருஷனுக்கு ஒரு எலும்பு அதிகமாக இருக்கும். அப்போ இருடைய சரீரம் ஒரே சரீரமாக இருக்கிறது. தட் இஸ் பைபிள் சேஸ். இந்த பரிசுத்த வேதம் சொல்லுது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இங்கே சொல்லுது இந்த திருமண காரியங்களை குறித்து. இந்த வசனம் வந்து திருமண காரியத்தில் இந்த வசனத்தை சொல்லுகிறார்கள். இங்கே சொல்லுது, இது நிமிஷம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவிடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இன்றைக்கு மனைவி விட்டுறான், தாயை கூட போய் சேர்ந்துக்கிறான், தகப்பன் சொல்கிறத கேட்குறான், தாய் சொல்கிறத கேட்குறாங்க, மனைவி விட்டுறாங்க. மனைவி விட்டுட்டு பிரிஞ்சு போய் மனைவியை கண்டுக்கிறதுல மனைவியை கேர்லெஸ்ஸாக பண்ணுறது, உதாசனம் பண்ணுறது, அசட்டை பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கணிதம் செய்கிறதில்ல, மனைவியோட கூட அன்பு கூடுறதில்ல, மனைவியோட கூட ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, தாய் தப்பு சொல்கிற பேச்சு கேட்டு தாயோட கூட இருக்கிறான், மனைவி விட்டுட்டு தாயை விட்டுறான், தாயோட இருக்கிறான், மனைவி விட்டு பிரிஞ்சு போயிடறான். இல்லையா, இங்கே மனைவியோடு இசைந்து இருப்பான்னு சொல்லுது. அதனால தான் ஆதாம் ஏவல் தனிமை இருப்ப நல்லதில்லை, ஏற்ற துணைவை தருவேன் என்று, ஒரு மனுஷன் தனிமை இருப்ப நல்லதில்லை என்று ஆதாம் ஏவலை ஒரு உருவாக்கிறார். இங்கு சொல்லுது, இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். மனைவியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. தாய் தப்பன் பேச்சு கேட்குறது, அதுக்கு எதற்கு நம்ம கல்யாணம் பண்ணுறோம் சொல்லுங்கள்? வேற ஒருத்தர் நம்ம பொண்ணு, அவங்க பொண்ணை நம்பி நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, இவன் மனைவி விட்டுறான், தாய் தப்பன் பேச்சு கேட்குறான். இந்த ரகசிய பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றிய சபையை பற்றிய சொல்லுகிறேன், எப்படி உங்களில் அவனவன் தன் இடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன்.